உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயிலில் பக்தர்களுக்கு ஆடைக்கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. ஆண்கள் வேட்டி சட்டை பேண்ட் அணிந்தும், பெண்கள் புடவை தாவணி துப்பட்டாவுடன் கூடிய சுடிதார் அணிந்து வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது குறித்து விரிவாக பார்க்கலாம். தஞ்சை பெரிய கோயில் உலக பிரசித்தி பெற்ற கோயிலாக உள்ளது. மேலும் தமிழர்களின் கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாகவும் திகழ்வதோடு உலக பாரம்பரிய சின்னமாகவும் விளங்கி வருகிறது. இத்தகைய புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயில் யுனெஸ்கோவால் பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் தினமும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் தஞ்சை பெரிய கோயிலுக்கு வந்து செல்கின்றனர். இந்த கோயிலில் சதய விழா, நவராத்திரி கலை விழா, சித்ரா பௌர்ணமி விழா, ஆஷாட நவராத்திரி விழா, ஐப்பசி மாத அன்னாபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு விழாக்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் பெரிய கோவிலுக்கு வரும் வெளிநாட்டினர் வெளிமாநில பக்தர்கள் என ஆண்களும் ஒரு சில பெண்களும் அரைக்கால் சட்டை அணிந்து வரும் நிலை உள்ளது. இதனால் மற்ற பக்தர்கள் முகம் சுளிக்கும் நிலை ஏற்படுவதாக புகார் எழுந்தது. இதனை தடுக்கும் வகையில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் டிரெஸ் கோட் என்ற ஆடைக்கட்டுப்பாடு அறிவிப்பு பலகையை கோயில் நுழைவு வாயில் உள்ளிட்ட இடங்களில் வைக்கப்பட்டுள்ளது. ஆண்கள் வேட்டி சட்டை பேண்ட் அணிந்து வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பெண்கள் புடவை தாவணி துப்பட்டாவுடன் கூடிய சுடிதார் ஆகியவை அணிந்து வர வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை பார்த்த சமூக ஆர்வலர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளதுடன் பக்தர்களும் இதனை கடைபிடிக்க வேண்டும் என கூறியுள்ளனர். கோயில் நிர்வாகம் புதிதாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. இங்கு வரும் பக்தர்கள் ஆண்களாக இருந்தால் வேட்டி சட்டை பேண்ட் அணிவித்தும், பெண்களாக இருந்தால் புடவை மற்றும் சுடிதார் போன்றவற்றை அணிவித்தும் வர வேண்டும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். இவ்வறிவிப்பை நாங்கள் முழு மனதாக வரவேற்கின்றோம். இக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் பெரும்பாலும் 50-60% மேலாக வெளிநாட்டிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் வருகின்றார்கள். அவர்களுக்கு இந்த ஆடை அலங்காரத்தில் சில நிர்பந்தங்களை தவிர்த்து அவர்கள் கோயிலுக்கு வராத அளவுக்கு செய்யாமல் அவர்கள் உள்ளே வருவதற்கு சிறந்த ஏற்பாடினை கோயில் நிர்வாகம் செய்து தர வேண்டும். கேரளா போன்ற மற்ற ஊர்களில் எப்படி அறை தனியாக அமைத்து வேட்டி துணிகள் வழங்குகின்றார்களோ அதுபோன்று இங்கும் அதே போன்று அந்த அறை அமைத்து அவர்களுக்கு போதிய வசதி செய்து தரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிக அளவில் உள்ளதால் சுற்றுலா பயணிகளுக்கு அதிக நிர்பந்தம் கொடுக்காமல் அவர்களுக்கு ஏற்ற வகையில் உரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனா்.